ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து 1, 2, 3 போட்டு இந்த எழுதுனீங்களா? 1, 2, 3 சில பேர் 500 எழுதியிருப்பாங்க, சில பேர் 50, சில பேருக்கு 4 மேலே வராது. இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. எதெல்லாம் செஞ்சால் செருப்பால் அடிப்பாங்களோ அதில் அடிச்சிருங்க. உங்களை குழந்தையா மாத்துறது இல்லை ஞானியா மாத்துறது. பிடிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு சில பேர் லூசும்பாங்க. ஒரே படத்தை 10 முறை பார்த்துட்டு இருக்கு. கிறுக்கன் கேட்பாங்க, நம்ம கிறுக்கன்லாம் கிடையாது, அவங்க தான் கிறுக்கங்க. இந்த சினிமா படத்தில் வர ஹீரோ மட்டும்தான் வாழணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் ஹீரோ தான், எல்லாரும் ஹீரோயினி தான். இந்த லிஸ்ட் உங்ககிட்ட வரலன்னாவே உங்களுக்கு வாழவே தெரியவில்லை என்றார். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றீங்களோ நீங்க வாழ்கிறீர்கள். எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிக்காம வாழ்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சொல்லக்கூட விரும்பல. ஓகே, இப்ப ஒன்று பண்ணுங்க, ஒரு ஐடியா சொல்றேன். சிம்பிள் ஒர்க் அவுட், ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எதெல்லாம் செஞ்சா ஹாப்பியா இருப்பீங்களோ நல்லா புரிஞ்சுக்குங்க. மெய் மறப்பது தான் ஹாப்பி. எதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதையெல்லாம் பட்டியல் போடுங்க, எழுதுங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து 1, 2, 3 போட்டு எதெல்லாம் செஞ்சா ரொம்ப ஹாப்பியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்களோ எல்லாமே எழுதுங்க. ஒரு முக்கியமான விஷயம், சென்சாரே கிடையாது, என்ன வேணா எழுதலாம், ஏன்னாலும் எழுதலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அது யாரும் பார்க்க போகிறதில்ல. மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டாம், யாருக்கும் நீங்கள் காமிக்க வேண்டாம். மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணுறது தனியாக கதவை சாத்திட்டு வெள்ளை பொருள் எடுக்கிறீங்க. இது ஒரு ஒர்க் அவுட்டு, இது ஒரு ஆக்டிவிட்டி. நல்லா கவனிங்க, சென்சாரே கிடையாது, புரிஞ்சுங்களா? ரூல்ஸே கிடையாது, என்ன வேணால் எழுதலாம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எழுதுங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் 1, கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். 2, டிவோர்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். 3, சம்பளம் 50,000 அதிகமாக கிடைச்சா பிடிக்கும். என்னமோ எழுதுங்க. பாட்டு பாடினா பிடிக்கும், டான்ஸ் ஆடினா பிடிக்கும், வீடு எங்கள் சிங்கப்பூரில் வேலை கிடைச்சா பிடிக்கும், இல்லை சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வந்தால் பிடிக்கும், ஒரு தோட்டம் 1 ஏக்கர் இடம் வாங்கி தோட்டம் பயிர் பண்ணால் பிடிக்கும், மொட்டை மாடில் தோட்டம் போட்டால் பிடிக்கும், இல்லை வேலை டிசைன் பண்ணால் பிடிக்கும், வேலைக்கு போனால் பிடிக்கும், என்னென்னமெல்லாம் தோணுதோ எல்லாம் எழுதுங்க. எனக்கு ஜப்பானுக்கு டூர் போனால் பிடிக்கும், சொந்தமாக கார் வாங்கினா பிடிக்கும், எழுதுங்க. புரிஞ்சுக்குங்க, மறுபடியும் சொல்கிறேன், ரூல்ஸ் கிடையாது, என்ன வேணால் எழுதலாம். ஓகே, ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. எதெல்லாம் செஞ்சால் உங்களை மறந்து ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்களோ எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி முடிச்சாச்சா அந்த பேப்பர் வச்சுக்கோங்க, ஒரு பேனா எடுங்க. இந்த எழுதுனீங்களா? 1, 2, 3 சில பேர் 500 எழுதியிருப்பாங்க, சில பேர் 50, சில பேருக்கு 4 மேலே வராது. இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பீங்க, தெரியும். அவ்வளோதான் அவங்க, அவ்வளோதான் அவங்க வாழ்க்கையே வந்து இல்லை, குட்டி வட்டத்துக்குள்ளே இருக்குன்னு இருக்கும். பிடிச்ச விஷயம் பல பேர் இருக்குங்க, எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரிலங்கிறாங்க. அந்த அளவுக்கு லாக் ஆகிருக்கிறாங்க, சப்ரஸ் ஆகிருக்காங்க, யாரோ நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க உங்களை. ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை லிஸ்ட் போட்டு எழுதுங்கள். ஒரு பேனா எடுங்கள், பென்சில் எடுங்கள். எதெல்லாம் செஞ்சால் செருப்பால் அடிப்பாங்களோ அதில் அடிச்சிருங்க. சில பேர் இதுக்கு எங்க செஞ்சாரில் எழுதி சொல்லிங்க, அப்படி அது ஒரு ப்ராக்டிஸ்ங்க. எதெல்லாம் செஞ்சால் செருப்பால் அடிப்பாங்களோ, சமுதாயத்துக்கு ஒத்து வராதோ, துரோகச் செயலோ, இது வந்து மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குமோ எல்லாத்தையும் அழிங்க. சில பேர் 50 எழுதியிருப்பாங்க, 50 அழிக்க வேண்டியதாக இருக்கும். சார் நீங்கள் சொன்னீங்கன்னு எழுதுனேன் சார், ஏதோ சமுதாயத்துக்கு துரோகம் சரிபடிஞ்சோன்னு அடிச்ச சார், எல்லாத்தையும் அடிச்சிட்டு சார்ம்பாங்க சில பேர். அந்தளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோ மோசமான ஆளாக இருக்கீங்க. இப்படி எழுதிட்டீங்களா? எதெல்லாம் சமுதாயத்துக்கு துரோகமோ அடியுங்கள், எதெல்லாம் செருப்பால் அடிப்பாங்களோ அடியுங்கள், எதெல்லாம் செஞ்சால் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்களோ அழியுங்கள். திடீர்னு நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிருக்கீங்க, அது இப்போதைக்கு முடியாதா? சிங்கப்பூர் டூர் போகணும்னு நினச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு 5 லட்சம் செலவாகும், இப்போ பணம் இல்லையா? ஓகே, எதெல்லாம் இப்போ செய்ய முடியிருக்கு வசதி வாய்ப்பு இல்லையோ அதை அடிக்காதீங்க. இன்னொரு பேப்பரில் ஃபியூச்சர் பிளான் எழுதி வச்சுக்கோங்க, அது அப்புறம் பார்க்கலாம், அதை எப்படி அடையிறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். நல்லா கேவீங்க, எதெல்லாம் செஞ்சால் ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை எல்லாம் எழுதுங்க. சமுதாயத்துக்கு துரோகமானதை அழியுங்க, பிரச்சனை உள்ளதை அழியுங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறத அழியுங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியாக எதெல்லாம் இப்போ செய்ய முடியாதோ அதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான் கொண்டு போயிட்டு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா? எதெல்லாம் செஞ்சால் கூட இருக்கிறவங்க உங்களை திட்ட மாட்டாங்க,
உங்களுக்கு அது செய்ய முடியும், சமுதாயத்துக்கு துரோகம் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதை செஞ்சா அப்படின்னு லிஸ்ட் வரும் இல்லையா. இந்த லிஸ்ட் உங்ககிட்ட வரலன்னாவே உங்களுக்கு வாழவே தெரியவில்லை என்றார். நீங்கள் வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் எழுதுனேன்னா 500 எழுதுவேன், அடிச்சேன்னா 100 மிச்சம் நிற்குங்க. ஆமாங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது, எனக்கு பிடிச்ச விஷயம் 100 இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள், அந்த 100 விஷயத்தில் நான் செய்யும் பொழுது யாருக்கும் எந்த இடையூறும் கிடையாது. அந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப செய்து எனது ஹாப்பியான நேரத்தை அதிகரித்து நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். இதாங்க தத்துவம், புரிஞ்சுங்களா? உதாரணத்துக்கு கோலம் போடுறது பிடிக்கும்னு எழுதியிருக்கீங்க. நீங்கள் கோலம் போட்டால் மற்றவங்க வந்து அடிச்சிருவாங்களா, திட்டுவாங்களா? இல்லை இல்லை, இது யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இல்லை, பாட்டு பாடுறது பிடிக்கும், கதவை சாத்துங்க, பாட்டு பாடுங்க. டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், இல்லை பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது பிடிக்கும், கார் எடுத்துகிட்டு சுற்றுறது பிடிக்கும், டூர் போகிறது பிடிக்கும். புரிஞ்சுங்க, எந்தெந்த மனு சொல்கிறேங்க, எந்தெந்த காரியமெல்லாம் செஞ்சால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. எந்தெந்த காரியம் செஞ்சால் உங்களால் அந்த கெப்பாசிட்டி, உங்கள் அந்த ஃபினான்ஸ் உங்ககிட்ட இருக்குது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, சமுதாயத்துக்கு துரோகம் இல்லை, யாரும் உங்களை திட்டமாட்டாங்க, இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னா அந்த 10 விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ செய்தால் ஸ்ட்ரெஸ் ஓடிவிடும், ஹாப்பினஸ் கிடைத்துவிடும். உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா? டான்ஸ் ஆனால் என்ன மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கும்போது ஆட வேண்டாம், கதவை சாத்துங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்தி டான்ஸ் ஆடிட்டு வாங்க, முடிஞ்சுது. இது யாருக்கு என்ன பிரச்சனை? இப்போது இதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. ஏ, என்ன கதவை சாத்திட்டு ஆடுற, அப்படி தான் ஆடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? கேட்கணும், யாராக இருந்தாலும் பிடிச்ச மாதிரி பாட்டு பாடுங்க, பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடுங்க, கோலம் போடுங்க, இல்லை கவிதை எழுதுங்க, கட்டுரை எழுதுங்க, ட்ரெஸ் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போ, ஒரு உங்கள் கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ நீங்கள் போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்குன்னா போயிட்டு வாங்க, ஆன்மீக டூர் போயிட்டு வாங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் யாருமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதே இல்லைங்க, அதாங்க ஸ்ட்ரெஸ், இறுக்கம். பிடிச்ச விஷயம் செஞ்சால் எல்லாம் சரியாக போயிருங்க, குழந்தை பாருங்க ஜாலியாக இருக்க, என்ன பிடிச்ச விஷயம் செய்யுதுங்க. மறுபடி மறுபடி சொல்லுங்க, இந்த கிளாஸுடைய நோக்கம் என்னென்னா உங்களை குழந்தையாக மாற்றுறது இல்லை ஞானியாக மாற்றுறது. குழந்தைக்கு ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, குழந்தை தெரியாமல் சந்தோஷமாக இருக்கு, ஞானி தெரிஞ்சே சந்தோஷமாக இருப்பார், அவ்வளோதான். வித்தவுட் அவேர்னஸ் ஹாப்பினஸ், வித்தவுட் அவேர்னஸ் சைல்டு, சில்ட்ரன்ஸ் ஹாப்பினஸ் வித் அவேர்னஸ் ஞானி. ஆமாங்க, இந்த லிஸ்ட் போடுங்க. அப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு காரில் டிரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே நான் டிரைவர் வச்சுக்கிறது இல்லை, அப்படி கார் எடுத்துகிட்டு ஓட்டுவாங்க, எனக்கு பிடிச்சிருக்குது, பாருங்க அதை செய்கிறேன், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறேன். ட்ராவல் பிடிக்கும், பல ஊர்களுக்கு போய் பல நாடுக்கு போகிறோம். ஆமாங்க, பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல ஊருக்கு போயிருக்கேன், ட்ராவல் ட்ராவல் பிடிக்கும், இதனால் யாருக்கு எதாவது பிரச்சனையா? புரிஞ்சுக்குங்க, எனக்கு சில படங்கள் பார்க்குறது பிடிக்கும், அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச படங்கள் எல்லாம் லேப்டாப்பில் செல்ஃபோனில் வச்சுருக்கிறேன், எப்போ தேவைப்படுமோ போடுவேன். ஒரே படத்தை எல்லாம் 500 முறை பார்த்துருக்கேங்க, புரிஞ்சுங்களா? பிடித்த படத்தை திரும்ப திரும்ப பார்ப்பதால் நீங்கள் ஹாப்பியாக வாழலாம், பிடித்த பாடலை திரும்ப திரும்ப கேளுங்கள், ஹாப்பியாக வாழலாம். இதைத்தான் குழந்தை செய்து கொண்டிருக்கிறது, ஞானி செய்து கொண்டிருக்கிறார். பிடித்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பல பேர் லூசும்பாங்க. ஒரே பாட்டை 50 முறை கேட்டுருக்கேன், ஒரே படத்தை 10 முறை பார்த்துட்டுருக்கு, கிறுக்கன்னு கேட்பாங்க. நம்ம கிறுக்கன்லாம் கிடையாது, அவங்க தான் கிறுக்கங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பிடித்த விஷயத்தை தேர்வு செய்து பட்டியலிட்டு திரும்ப திரும்ப செய்து ஒரு நாளில் மகிழ்ச்சியாக வாழும் பிடித்தமான வாழ்க்கையை அதிகரித்தால் இதுக்கு யோசிச்சு பாருங்கள், செலவே இல்லைங்க, எல்லாராலையும் முடியுங்க. படுத்த படுக்கையாக இருக்கவர் கூட பிடித்த பாட்டை 10 கேளுங்க, எந்திரிச்சு உட்காந்துடலாம். படுத்த படுக்கையாக இருக்கிறவர் கூட பிடித்த மாதிரி 2 படம் பாருங்கள், எந்திரிச்சு உட்காரலாம், பிடித்த மாதிரி பாட்டு பாடுங்க. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மனசு ரொம்ப வருஷமாக அதுக்கு பிடித்த மாதிரி வாழவில்லை என்பது தான் ஸ்ட்ரெஸ். பல பேர் 50-60 வயசு இருக்குங்க, ஒரு தடவை கூட பிடித்த மாதிரி வாழ்ந்ததே இல்லைங்க. எனக்கு பாவமாக இருக்குங்க, நான் பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழலைங்க, யாருக்காகவும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சரி, அந்த யாருக்காகவும் வாழ்கிறீங்களா இல்லையா, அவங்களாவது உங்களுக்காக கொஞ்சம் பாவம் பார்த்தாலாவது பரவாயில்ல, அது பாவம் பார்க்குறது அதுக்கேங்க வாழ்கிறீங்க. இதுதான் கேள்வி. இந்த வினாடி முதல்
பிடித்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்காமல் செய்யுங்கள். எனக்கெல்லாம் கூட்டமான பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஆமாங்க, இப்போ இல்லை, ரொம்ப வருஷம் முன்னால் என்ன பண்ணுவேன்னா, கோயம்புத்தூரில் போய் என்ன பண்ணுவேன், பஸ் ஸ்டாண்டில் போய் அது அது வைக்க பாருங்க, கூட்டமான பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறது பிடிக்கும், நின்று போகிறது பிடிக்காது. பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்து பஸ் ஆரம்பிக்கும், நாம் என்ன பண்ண, பஸ்ஸில் போய் சீட்டில் போய் உட்காந்துக்குவேன், கோயம்புத்தூரில் போய் உட்காந்துக்குவேன். எந்த வேலை வெட்டி இருக்காதுங்க, கோயம்புத்தூர் பஸ்ஸில் போய் ஜன்னலோரமாக உட்காந்துக்குவேன், 10 ரூபா டிக்கெட் வாங்கிடுவேன், பொள்ளாச்சி போய் பஸ் நிற்கும். அப்போ அப்படி போகிற வழியோடு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு போவேன், பயங்கர கூட்டமாக இருக்கும், அப்படி பார்த்துட்டு அங்கே போய் இறங்குவேன். பொள்ளாச்சியில் போய் டீ சாப்பிட்டுட்டு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அங்கே ஒரு பஸ் ஏறி கோயம்புத்தூர் வந்துடுவேங்க. இதோட என்டர்டெயின்மெண்ட்டுங்க, 20 ரூபா செலவுங்க. அப்போ நான் ஜாலியாக இருப்பேன், ஹாப்பியாக இருக்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சைக்கிள் எடுத்து சுற்றுவேங்க, எனக்கு சைக்கிள் ஒருத்தர் பிடிக்கும், சைக்கிள் எடுப்பேன், நான் மாடு சுற்றிட்டு இருப்பேன், பிடிச்சிருக்குங்க. இது யாருக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் சைக்கிளில் சுற்றுறதுனால யாருக்காவது பாதிப்பு இருக்கா? இப்படி தான் சின்ன வயசில் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டேன் அவர் ஊருக்கு. அங்கே ஒருத்தர் பார்த்து இந்த ரோடு எங்கெங்கே போகுன்னு கேட்டேன். அவர் என்ன பார்த்து நீ எங்கே போகிறேன்னு கேட்டார். நான் சும்மா சுற்றுறேங்க அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டுட்டு, என்னப்பா இத்தினோண்டு தம்பியாக இருக்கிற, எங்கிருந்து எங்கிருந்து அவ்வளோ தூரத்துல வந்த, எப்படிப்பா திரும்பி போயிருவியான்னு கேட்டேன். அப்படி கேட்டு கேட்டு போயிருவேங்க அப்படின்னு. சைக்கிள் எடுத்துகிட்டு பல ஊர் சுற்றி இருக்கிறேங்க, அப்புறம் பைக் எடுத்துகிட்டு பல ஊர், அது ரேஞ்ச் அதிகமாகிடுச்சு. இப்போ காரு, பாம்பேக்கே காரில் போயிட்டு வருவாங்க, புரிஞ்சுக்குங்க. சினிமா படத்தில் தான் நீங்கள்லாம் அதெல்லாம் பார்ப்பீங்க, நாங்கள் ரியல் லைஃப்பில் அதை வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம புரிஞ்சுக்குங்க, இந்த சினிமா படத்தில் வர ஹீரோ மட்டும்தான் வாழணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் ஹீரோ தான், எல்லோரும் ஹீரோயினி தான். நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே வாழ்றதுக்கு தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதை விட்டுட்டு மற்ற வேலை பண்ணுறீங்க, அதான் ஸ்ட்ரெஸ். மீண்டும் சொல்கிறேன், இந்த வினாடி முதல் ஒரு பேப்பரில் பட்டியல் போடுங்க, திரும்ப திரும்ப செய்யுங்க. எந்த விஷயம் செஞ்சால் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிக்குமோ, எந்த விஷயம் செஞ்சால் புத்தி ஆஃப் ஆகுதோ, அந்த விஷயத்தை திரும்ப 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 செய்யுங்கள். யாருக்காகவும் கூச்சம் பார்க்காதீங்க. வெக்கமான ரோசம் சுடு சொர்ணம் எதுவும் பார்க்காம கூச்சப்படாமல் அந்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்து பாருங்களேன், ஹாப்பியாக இருப்பீங்க, படுத்தா தூங்கிடுவீங்க. எனவே நல்லது கெட்டது என்று யோசித்து பிறருக்காக மட்டுமே வாழ்வது சரியான வாழ்க்கை இல்லை, ஸ்ட்ரெஸ் வரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டுமே செய்யும் பொழுது நீங்கள் நல்லாக இருப்பீர்கள், கூடுறக்கணும் நல்லா இருக்க மாட்டாங்க. அப்போ நாம் என்னோட நோக்கம் என்னென்னா, நாமும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணணும், பாதி இடங்களில் நல்லதை யோசிக்கணும், பாதி இடங்களில் பிடிச்சதை யோசிக்கணும். இந்த வினாடி முதல் பிடிச்ச விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யுங்கள். வயசெல்லாம் பார்க்காதீங்க, எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, பிடித்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யுங்கள், நீங்கள் ஹாப்பியாக வாழலாம். வாருங்கள், இந்த உலகில் நாம் வாழ்வதற்காக வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். இனிமேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோடு காப்பாற்றணும்னா மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து நாம் சமாளிக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமாவில் டிவியில் நாடகத்தில் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகம் பண்ணுறதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை 10 நாளில் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கிறனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.org வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா, அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம். இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் 8220667120 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு கலந்துக்குங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.